அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பிரச்சாரங்கள் தீவிரமடைந்துள்ளன. நாளை மறுநாள் அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் குடியரசுக் கட்சி வேட்பாளரும் தற்போதைய அதிபருமான டொனால்டு டிரம்பும் ஜனநாயக கட்சி வேட்பாளரான ஜோ பிடன் பல்வேறு பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். டிரம்ப் இன்றும் நாளையும் 10 இடங்களில் தமது பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். மிக்சிகன், லோவா, வடக்கு கரோலினா, ஜார்ஜியா மற்றும் புளோரிடா பகுதிகளில் இன்றும், பென்சில்வேனியா மற்றும் விஸ்கான்சின் உள்ளிட்ட பகுதிகளில் நாளையும் அதிபர் டிரம்ப் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். ஜோ பிடன் இன்று பென்சில்வேனியா மாகாணத்தில் தமது பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அதிபர் டிரம்ப் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை சரியாக மேற்கொள்ளவில்லை என்பதையே ஜோ பிடன் தனது முதன்மையான பிரச்சாரமாக மேற்கொண்டு வருகிறார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.